ஒரு சொற்றொடரோ அல்லது ஒரு எழுச்சியூட்டும் வார்த்தையோ, வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. அவைகளால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். சில சமயங்களில் ஒரே வார்த்தை எல்லாவற்றையும் மாற்றிவிடும். ஒரு சிறிய ஆய்வின் மூலம் அதன் தாக்கத்தையும் முக்கியத்துவத்தையும் பார்க்கலாம். வாருங்கள், முதலில் பிளான்ட்யே எடுத்துக்கொண்டார்கள். அதனிடம் நல்ல, அன்பான, பாசமான, பாராட்டும் வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். இன்னொரு பிளான்ட் பி, அதனிடம் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். 30 நாள் தொடர்ச்சியாக குழந்தைகள் பிளான்ட் ஏஐ பாராட்டினார்கள், பிஐ திட்டினார்கள். 1 மாதம் முடிந்து ஆய்வின் முடிவில் வந்த முடிவுகள் பெரும் ஆச்சரியத்தை உண்டாக்கியது. நல்ல வார்த்தைகளை கூறி பாராட்டி வளர்த்த செடி ஆரோக்கியமாகவும் செழிப்புடனும் வளர்ந்திருந்தது. அதே சமயம் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்திய செடி நன்றாக வளராமல், இலைகளெல்லாம் தொங்கி வளர்ச்சியடையாமல் இருந்தது. ஓரறிவு ஜீவனுக்கே வார்த்தைகளின் தாக்கம் இவ்வாறு இருக்கையில், ஆறறிவு ஜீவனான நாம் நம் வார்த்தைகளில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும்! எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளை மட்டுமே நாம் தேடி தேடி பயன்படுத்த வேண்டும். நல்ல வார்த்தைகள் நல்ல எண்ணங்களை உருவாக்கும். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களாக மாறும். நல்ல செயல்கள் நல்ல வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுக்கும். எனவே நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. நன்றி.